தங்க சுரங்கத்தை பிரச்சனையை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுவார். இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களே, ஆண்ட்ரஷன் பேட் பகுதி இன்று அவர்களுடைய உள்ளம் குளிர்ந்திருக்கும். நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை அடமானம் வைக்கவில்லை. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கோட்டையை திறந்து விடவில்லை. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை விலை பேசவில்லை. இதே மேடையிலே தொண்டை கிழியே வேர்வை சிந்த அந்த செங்கொடியை தோழர் கே எஸ் வாசன், தோழர் வி எம் கோவிந்தன், தோழர் எம் சி நரசிம்மன், இன்னும் நூற்றுக்கணக்கான தோழர்கள் இந்த ஸ்டாலின் நகரை, இந்த மாஸ்கோவை இளைஞனாக தன்னுடைய வாழ்நாளை அடமான வைத்து தியாகம் செய்த இந்த செங்கொடி பறப்பதற்காக எனக்கு செங்கொடியை ஆட்டி காட்டினீர்களே, அந்த செங்கொடியை இன்று நீ உன் கையில் தூக்கி பிடிக்க காரணமாக இருந்த தோழர் ராமசாமியினுடைய மகன், கோலார் தங்க வயலுடைய தொழிற்சங்க வரலாறை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தியாகத்தை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீரத்தை இந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடையாளத்தை உருவாக்கினாரே அந்த தோழர் ராமசாமியினுடைய மகன். கம்யூனிஸ்ட் கட்சியை அடமானம் வைத்த கம்யூனிஸ்ட் கட்சியை மீட்டெடுப்பான் இந்த ஜோதிவாசு. அந்நியர்கள் இன்று தங்க வயலிலே வெளியூர்லேருந்து உள்ளூர்ல வந்து ஓட்டு கேட்டு எம்எல்ஏ ஆனவங்களை ரெட் கார் போட்டு வரவேற்றவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல. ஏன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது? ஏன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது? ஏன் ஜோதிவாசை வேட்பாளர்கள் ஆக்கினோம் என்பதை தோழர் ஹரீஷ் போலா அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார். ஒரு அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கின்ற முடிவை அமல்படுத்துபவன் தான் ஒரு தோழன். அந்த வேலையை இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோலார் தங்க வயலிலே போட்டியிடுவதற்கு அருகதை இருக்கிறதா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நேத்து முளைத்த காலானோ என்று எண்ணி பார்க்க வேண்டும். தங்க சுரங்கம் மூடியது 60 ஆண்டு காலம். தங்க சுரங்கத்திலே சந்தா வசூலித்தவர்கள், தொழிற்சங்கம் நடத்தியவர்கள், தொழிலாளர்களுக்காக நாங்கள் என்று கொக்கரித்தவர்கள் தங்க சுரங்கம் மூடிய போது, அந்த வழக்கு கர்நாடக உயர் நீதிமன்றத்திற்கு வந்த போது அந்த வழக்கை ஒரு ரூபா கூட பெறாமல் அந்த வழக்கிலே வாதம் செய்தவர், தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு வீடுகள் சொந்தமாக்கப்பட வேண்டும், 52 கோடி கிடைக்கப்பட வேண்டும், தொழிற்சாலையை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நாம் கோஷம் வைக்கிறோம், போராடுகிறோம் என்று சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ தோழர் எம் சி நரசிம்மன் அவர்கள் கர்நாடக உயர் நீதிமன்றத்திலே அவர் வைத்த வாதம் தான், அவர் பேசிய ஆதாரம் தான், இன்றைக்கு தொழிலாளர்களுடைய குடியிருப்புகள் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த பரிந்துரை வருவதற்கு காரணம் அதனுடைய தோழர் எம் சி நரசிம்மன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் கோலார் தங்க வயலிலே 57 கதிரெறிவாள் சின்னத்திலே வெற்றி பெற்றவர்.
இன்றைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்கள் என்னை பார்க்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. தொழிலாளிக்கு துரோகம் பண்ணவன் யார்? தொழிலாளிய காட்டி கொடுத்தவன் யார்? உங்களை டேபிள் போட்டு விஆர்எஸ் கொடுக்க சொன்னவன் யார்? மத்திய அரசு தங்க சுரங்கத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஊரே போராடிய போது கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட ஷாமிலாயி கையெழுத்து போட்டு மத்திய அரசுக்கு 52 கோடி கிடைக்காமல் போய் செய்தவன் யார்? இது இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு தெரியாதா? தேர்தல் நடக்கிறதுக்கு 2 நாள் இருக்கும் போதே கடைசி பொதுக்கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யார்? இந்த தொழிலாளர்களை காட்டி கொடுத்தவர்கள் யார்? ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற ஆதாரத்தை மத்திய அரசுக்கு 52 கோடி தனியார் கொடுக்கிறான், கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொடுக்குது, மத்திய அரசு கொடுக்க கூடாது அப்படின்னு கடிதம் எழுதிய அந்த துரோக தொழிற்சங்கம் எது? 2 நாள் இருக்கும் போதே கடைசி பொதுக்கூட்டத்தில் அந்த ஆதாரத்தை நான் வெளியிடுறேன். இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்தது யார்? ஓட்டு கேட்கிற நீ மக்கள் உனக்கு ஓட்டு போடுறாங்களான்னு பார்க்கலாம். அந்த ஆதாரத்தை நான் வெளியிடுறேன். இது சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோலார் தங்க வயலிலே தொடர்ந்து 22 ஆண்டுகளாக இதே மேடையில் 2004 தங்க சுரங்க தொழிலாளர் காலனி பகுதியிலே உங்க வீட்டுங்கிட்டெல்லாம் கக்குசு கொட்டி மலமீசி கொண்டிருந்தது, நகரசபை கண்டுகொள்ளாமல் போனது. அந்த மலங்களை எடுத்து சென்று கமிஷனர் கார் மீது வீசி தடியடி வாங்கி வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்திய வரலாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது. இதே மேடையில் 2004 நகரசபையை கண்டிச்சு போராட்டம் பண்ணும் போது கொலைவெறி தாக்குதல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீது நடத்தப்பட்டது. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடுங்கியதா, அஞ்சி ஓடியதா, தொழிலாளர்கள் பிரச்சனையில போராடாமல் தூர ஒதுக்கினோமா? வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். தங்க வயல் வரலாற்றிலே இன்றைக்கு பொதுமக்கள் சொல்லட்டும் எத்தனை எத்தனை போராட்டங்களை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த போராடுகின்ற இந்த குரல் விதான சௌதாவிலே ஒலிக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கர்நாடக தலைமை, அகில இந்திய தலைமை எடுத்த முடிவுதான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளாக பிஜேபிக்கு வாக்களித்தீர்கள், ஆண்ட்ரேஷன் பேட் மக்கள் மறந்திருக்க மாட்டீங்கோ. சம்பங்கி இன்னைக்கு வீடு வீடா வரார், சம்பங்கி என் பொண்ணுக்கு ஓட்டு போடுன்னு கேட்கிறார். இதே பயாஸ் நயாஸ், இதே ஃபாரூக் சட்டசபையில எல்லச்சில 5 லட்சம் வாங்கி கையும் கலவுமா மாட்டி தங்க வயல் வரலாற்றிலேயே ஊழல் வழக்கில கைதியாகி சிறை சென்ற அந்த சம்பங்கி கோலார் தங்க வயல் வரலாற்றிலே துரோகம் இழைத்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு தங்க வயல் இன்னைக்கு வரைக்கும் உன்னால தேர்தலில் போட்டியிட முடியல. உங்க அம்மா ராமக்கா எப்பட்டு என்ன பேசணும் தெரியல. தங்கத்தேர் எடுத்துட்டா தாத்தப்பட்டவர்களுடைய உரிமையை காத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராமக்கா மூஞ்சு கூட பார்க்காம 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ராமக்காவுக்கு ஓட்டு போட்டீங்க.
தங்க வயல் வளர்ச்சி கண்டதா? மத்தியிலே நரேந்திர மோடி இருந்தார், தங்க சுரங்க பிரச்சனை தீர்க்கப்பட்டதா? தொழிற்சாலைகளை ஏற்படுத்தினார்களா? வீடுகளை சொந்தமாக்கினார்களா? இல்லை. ஏன் ஓட்டளிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு? முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள் தங்க வயலிலே பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து உண்ணப்படுகின்ற அந்த மாட்டுக்கறி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தடை செய்யப்படுகிறது, நியூ இயருக்கு தடை செய்யப்படுகிறது, ரம்ஜானுக்கு தடை செய்யப்படுகிறது. இதை செய்தது யார்? இதை செய்வது யார்? பாரதிய ஜனதா கட்சி. எந்த சம்பங்கி உங்க வீட்டுக்கிட்ட வந்து அம்மா அக்கா ஓட்டாக்கின்னு கேக்குறாரோ அவர் தான் உனக்கு மாட்டுக்கறிய சாப்பிடக்கூடாதுன்னு கர்நாடகாவில சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கோலார் தங்க வயல்ல மாட்டுக்கறி வியாபாரிங்க ஆண்ட்ராஷன் பேட்ல கறிங்க, நூத்துக்கணக்கான வியாபாரிங்க என்கிட்ட வந்தீங்க, இன்னைக்கு மாட்டுக்கறிக்கு குரல் கொடுத்த மாவீரன் அப்படின்னு எல்லாம் ஓட்டு கேக்குறாங்க. கோர்ட்ல உங்களை உள்ள நிறுத்தும் போதே மாட்டுக்கறி தங்க வயல் மக்களுடைய அடிப்படை உரிமை. நானே மாட்டுக்கறி சாப்பிடுறவன், என் உணவை தடுக்கிறதுக்கு இவை யார் அப்படின்னு வாதம் பண்ணவன் நான். இங்க இருக்கிற வியாபாரி இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களை சிறையில் இருந்து வெடுத்தவன் நான், அதற்காக குரல் கொடுத்தவன் நான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜாதி பார்க்காது, மதம் பார்க்காது, மொழி பார்க்காது, உண்ணுகின்ற உணவுக்காக உரிமை குரல் கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு கேஎச் முனியப்பா மகள் வீடு வீடா வராரு. எனக்கு வீட்டுக்கு நான் பட்டா கொடுத்தினி, நான் பட்டா கொடுத்துறோமா, நான் பட்டா கொடுத்துறோமா, நான் பட்டா கொடுத்துறேன்னு. 5 வருஷம் நீ தான் எம்எல்ஏ, உங்க அப்பா 28 வருஷம் எம்பி கேஎச் முனியப்பா. இந்த தங்க சுரங்கருக்கு செய்த சாதனை என்ன? காங்கிரஸ் மேடை போட்டு சொல்ல முடியுமா? ரூபகலா எம்எல்ஏ மேடை போட்டு இன்னைக்கு சொல்ல முடியுமா? தாய்மார்கள் சிந்தித்து பார்க்கணும். 22 வருஷமா பேத்தமங்கலா குடி தண்ணீர் தங்க வயல் மக்களுக்கு வழங்கல. இன்னைக்கு நீங்க டேங்கர் தண்ணி குடிச்சுனுக்கிறீங்க, 600 டேங்கர் இன்னைக்கு தங்க வயல் முழுவதும் வருது. புளோரைடு கண்டென்ட் விசத்தண்ணி இன்னைக்கு நாம குடிச்சுன்னு இருக்கிறோம். குடி தண்ணீர் எங்கே? சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் எங்கே? அமுருத் சிட்டியில பேத்தமங்கலால இருந்து கேஜிஎஃப்க்கு பழுப்பு போச்சுன்னு வந்துக்கிறான். தண்ணி வந்துச்சா? தண்ணி வந்துச்சா? இல்ல. ஆனா நகரசபையில 52 கோடி பில்லு கான்ட்ராக்டாரன் வாங்கிட்டுக்கிறான். ஆனா இது மோசடி இல்லையா? ஏன் இன்னைக்கு சம்பங்கியோ ராமக்காவோ இன்னைக்கு ரூபகலா சசிதரோ இதை பத்தி பேசல? மக்கள் சேவைன்னு சொன்னா எது யோசிக்கணும் இல்லையா? சட்டமன்றத்தில் என்னைக்காவது சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை பத்தி அவர் பேசி இருப்பாரா? யோசித்து பார்க்கணும். இதே நகரசபையில் இதே நகரசபையில் 32 கவுன்சிலரை நீங்க கேள்வி கேட்கணும், உங்க வார்டு கவுன்சிலர்களை கேள்வி கேட்கணும். இதே ரூபகலா சசிதர் இந்த 18 மைன்ஸ் வார்டுகளை குடிசை வாரியமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? 18 கவுன்சிலர் வீரஞ்செறிந்த போராட்டத்தின் சொந்தக்காரர்களே, நகரசபைக்குள்ளத்தானே இருந்த நீ, இத கேட்டியா? இதுக்காக போராட்டம் பண்ணியா? ஸ்லம் போர்டு தீர்மானத்தை எதிர்த்து மிகப்பெரிய தர்ணா போராட்டம் ஏதாவது நடத்தினியா? போராட்டத்திற்கு சொந்தக்காரன்
எங்கள விட்டா யாரும் இல்ல அப்படினு டான்ஸ் ஆடி காமிக்கிறியே. நகர சபையில பேசி இருக்கறியா? எல்லாரும் கை தூக்குனீங்களே. ஒரு மனதாக தீர்மானிக்கப்பட்ட தீர்மானம்தான் அந்த ஸ்லம் போர்டு தீர்மானம். ஒரு பக்கம் மத்திய அரசு சொல்லுது துரங்க வீடுகளை சொந்தமாக்குறேன்னு சொல்லிட்டு, பட்டா கொடுக்கற 3500 தொழிலாளிகளுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு ஸ்லம் போர்டு தீர்மானத்தை நீ கொண்டு வரேன்னு சொன்னா, சஞ்சய காந்தி நகர் மாதிரி வீடு, அசோக நகர்ல கொண்டையா குச்சம் மாதிரி வீடு, ராஜேஷ் கேம்ப் பக்கத்துல இருக்கிற வீடு, மைன்ஸ்ல பட்டா கொடுக்கற அந்த அம்மான்னு சொல்லுதே, எந்த பட்டா தெரியுமா? கல்ரிக்கு போறியே அந்த ரோட்ல இருக்கிற வீடுக்கு இதே அதுதான் பட்டா. அந்த அம்மா இந்த பட்டா கொடுத்தா தங்க சுரங்க பகுதியில் இருக்கிறவர்கள் பெற்றுக் கொள்கிறீர்களா? யோசித்து பார்க்கணும். நான் ஃபேக்டரி போட்ட, இப்பதான் கட்டி நிக்கிற பவுண்டேஷன் போட்ட, 10,000 பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு நீலி கண்ணீர் வடிக்கிறாரே சம்பங்கி, 10 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் நீங்க எம்எல்ஏவா இருந்தீங்க, மத்தியில பிஜேபி, மாநிலத்தில் பிஜேபி, ஏன் தொழிற்சாலை ஏற்படுத்த முடியல? இன்னைக்கு மண்ணின் மைந்தன் எனக்கு வாக்களித்தால் இளைஞனே, வாக்களிக்கவில்லை என்றால் இளைஞனே ஊர் அழிந்துவிடும் என்று இன்றைக்கு ஓட்டு கேட்கிறாரே. 94 யார் எம்எல்ஏ? 94 யார் வாக்குறுதி கொடுத்தது தங்க வயலிலே தொழிற்சாலை ஏற்படுத்துவேன் என்று? 2004 யார் எம்எல்ஏ? ஏன் 2 முறை வாய்ப்பு கொடுக்கவில்லையா? தங்க வயலிலே தொழிற்சாலை ஏற்படுத்தி விட்டீர்களா? என்ன நீலி கண்ணீர்! இந்திய கம்யூனிஸ்ட் மட்டி மட்டும்தான், எங்களுடைய ரத்தத்தின் மீதுதான் இந்த தங்க வயல் அழிக்கப்படுமே தவிர வேறு யாராலேயோ கோலார் தங்க வயலை இன்று காக்க முடியாது. இது தொழிலாளர்களுக்கு தெரியும், கோலார் தங்க வயல் சரித்திரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் சுதந்திரத்திற்கு முன்பிருந்து சுதந்திரத்திற்கு பின்பிருந்து கோலார் தங்க வயலை அன்றைய தலைவர்கள், இன்றைய தலைவர்கள் அல்ல, அன்றைய தலைவர்கள் வீரம் செறிந்த போராட்டத்தில் இந்த தங்க வயல் காக்கப்பட்டது. இன்றைக்கு 62 பிறகு டெல்லி வரை குரல் கொடுப்பதற்காக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இந்த மேடையிலே இருக்கிறது, தமிழக தலைமை இந்த மேடையிலே இருக்கிறது. தோழர் பி ராமமூர்த்தி, தோழர் ஜீவானந்தம், தமிழகத்தினுடைய பல்வேறு தலைவர்களுடைய போராட்டத்தால் இந்த தங்க மகள் காக்கப்பட்டது. இன்று காக்கப்படும், ஏனென்றால் மீண்டும் அந்த தலைமை தங்க வயலை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறது. கௌரவ குறைச்சல் எல்லாம் பார்க்காதே, ஊருக்காக உண்மையாக போராடுவது யார்? இந்த மண்ணுக்காக குரல் கொடுப்பது யார்? இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பது யார்? 18 நிரம்பிய இளைஞனே, 32,000 பேர் உங்களுக்கு ஓட்டு வந்துக்குது. நீ குழந்தையா இருக்கும் போது எம்எல்ஏவா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட ஓட்டு கேக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஊரினுடைய யார் எம்எல்ஏவா இருக்கும் போது என்னென்ன சொன்னார்கள், என்னென்ன செய்யவில்லை என்று உங்க அப்பா அம்மா கிட்ட கேளு, உன் அண்ணன் தம்பி கிட்ட கேளு, அதுக்கு பிறகு நீ போய் ஓட்டு போடு. யாருக்கு வாக்களிக்கப்பட வேண்டும் என்று தவறான முடிவை எடுக்காத என் இளைஞனே, தப்பான முடிவு எடுக்காத என் இளைஞனே, இன்றைக்கு தினப்பயணிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். நிற்க இடமில்லை, வேற ட்ரெயின் இல்லை, இந்த ஊரிலே தொழிற்சாலை இல்லை. எப்படி உங்கள் வாழ்வுக்கு ஆட்சியில் இருந்தவர்கள், மத்தியிலே பிஜேபி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர்களாலேயே செய்ய முடியவில்லை. போராட்டத்தினால் ஒன்று மட்டுமே, குரல் எழுப்புவதால் ஒன்று மட்டுமே இன்றைக்கு பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இதே ஆண்ட்ரஷன் பேட்டில் தாலுகா மாநாடு நடத்தும் போது
இந்த ரோடு எப்படி இருந்துச்சு? நான் அன்னிக்கே எச்சரிச்சேன், இந்த ரோடு உடனே போடலன்னு சொன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் சொன்னேன். செயல்படுத்த முடியலையே, ஏன் நகரசபை இன்றைக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை? இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் இந்த பகுதி வளர்ச்சி அடையவில்லை, ஏன் வளர்ச்சி அடையவில்லை, ஏன் இவர்கள் செய்யவில்லை? இதற்காக குரல் கொடுத்த ஒரே கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பின் வரலாறை கொண்ட மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கதிரறிவால் சின்னத்திலே அமரர் கே எஸ் வாசனை 52 வெற்றி பெற்ற சின்னம் கதிரறிவால் சின்னம், எம் சி நரசிம்மனை 57 வெற்றி பெற்ற சின்னம் கதிரறிவால் சின்னம், அன்றைக்கு மறைந்த தலைவர் ராஜகோபால் வெற்றி பெற்ற சின்னம் கதிரறிவால் சின்னம், 3 தொடர்ந்து கோலார் தங்கவயல் சரித்திரத்திலே வெற்றி கண்ட சின்னம் கதிரறிவால் சின்னம், மீண்டும் 60 பிறகு வெற்றி பெற போகின்ற சின்னம் கதிரறிவால் சின்னம், நம்பர் 7 வாக்களிப்பீர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். சபத உரையை